தொடர்ந்து மற்ற செய்திகளை பார்க்கலாம். சென்னை போரூர் பகுதியில் உள்ள தெருக்கள் சாலைகள் குண்டும் குழியுமாக இருப்பதால் வாகன ஓட்டிகள் கடும் பாதிப்பை சந்திக்கின்றனர். சென்னையில் பல்வேறு பகுதிகளில் இரண்டாவது கட்ட மெட்ரோ பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் பூந்தமல்லி முதல் ஆலந்தூர் வரையிலான பகுதிகளில் மெட்ரோ ரயில் பணிகளுக்காக போரூர் பிரதான சாலை குறுகலாக்கப்பட்டுள்ளது. இதனால் போரூரிலிருந்து டிஎல்எஃப் ஐடி பார்க் வரும் பலர் சபரிநகர் பகுதிகளை பயன்படுத்துகிறார்கள். அதிக வாகன பயன்பாடு, பராமரிக்கப்படாத சாலைகள் போன்ற காரணங்களால் சபரிநகர் பகுதியில் உள்ள மூன்று தெருக்கள் மற்றும் சாலைகள் குண்டும் குழியுமாக இருப்பதால் விபத்துகள் ஏற்படுவதாக வாகன ஓட்டிகள் கூறுகின்றனர். கடந்த ரெண்டு வருஷமா பாத்தீங்கன்னா இந்த ஏரியா ரொம்ப ரொம்ப மோசமாயிடுச்சு. ஒரு தெரு வந்து தோன்றாங்க, ஒரு தெரு வந்து சரி இந்த தெருவில் போகலாம் அப்படின்னு ரீடைரக்ட் பண்ணி விடுறாங்க. திரும்பி பார்த்தா இந்த தெருவும் தோண்டி விடுறாங்க. பக்கத்தில் டிஎல்எஃப் இருக்கு, ஸ்கூல்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்என்டி இருக்கு. இது மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்கங்காட்டி இங்கே நிறைய ரெசிடென்ஸ் இருக்கிறாங்க. எல்லாம் ஐடியில் வேலை செய்கிற ரெசிடென்ஸ் தான். இங்கிருந்து டெய்லியும் காலையில் போகும்போது அவ்வளோ சிரமமாகுது. வித்தின் இங்கிருந்து என் வீட்டிலேருந்து ஆஃபீஸுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் தான். இந்த 2 கிலோமீட்டர் நான் போகிறதுக்கு கிட்டத்தட்ட 40 நிமிஷம் ஆகுது. ஒரு பப்ளிக் வந்து ஹெல்மெட் போடலனா ஃபைனு, 40 கிலோமீட்டர் போடலனா ஃபைனு, இதெல்லாம் ஃபைன் போட தெரிஞ்ச ஒரு அரசாங்கத்துக்கோ இல்லைன்னா வந்து அதிகாரிகளுக்கோ, ஏதாவது ஒரு அதிகாரிக்கு, கார்பரேஷன் அதிகாரியோ இல்லை மெட்ரோ அதிகாரியோ ஹைவேஸ் அதிகாரியோ ரோடு சரியில்லாம் அவங்களுக்கு ஒரு ஃபைன் போட்டுருக்காங்களா? இப்போ இவ்வளோ மக்கள் நஷ்டம் மன உளைச்சல் வராங்களே டெய்லி போகும்போது, ஈவினிங் டைமில் பீக் வரலாம் அவ்வளோ மன உளைச்சல், சண்டேவே அப்படி டிராஃபிக் இருக்கு பார்த்தீங்கன்னா. அப்போ இதுக்கு அதிகாரி யார், அந்த மெட்ரோ ப்ராஜெக்ட்ஸ், அவங்களுக்கு ஏன் ஹெவி ஃபைன் போடல, அவங்களுக்கு ஏன் ஒரு மெமோ கொடுக்கல?